நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே மிகவும் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப உயர்வான நாள் பிறந்த வீட்டால் லாபங்களும் நல்ல ஒரு சந்தோஷங்களும் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான காலமாகவும் அமைகிறது இன்று சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்தால் படிப்பில் நல்ல ஆர்வமும் நல்ல ஒரு ஞாபக சக்தியும் கிடைக்கும் இன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் ஹயக்ரீவருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாள் மிருகசீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் வாங்குவது இது போன்ற விவகாரங்களில் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீரும் இன்று வியாபாரம் சிறப்படையும் சிறு தொழில் வியாபாரிகள் மற்றும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று மனதளவில் நல்ல ஒரு அமைதியும் இன்றைய தினம் ரிஷவராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்று சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சங்கடஹர சதுர்த்தியில் இன்று கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்வது சிறப்பு துளசி அர்ச்சனை செய்து கிருஷ்ணன் ஆலயத்திற்கு சென்று வர இன்றைய சதுர்த்தியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபகரமான நாளாகவும் அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களும் தீரும் இன்றைய தினத்தில் ராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அலுவலகத்தில் ஒரு சில தொழிலாளிகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு காலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து இன்று அன்னதானங்கள் மேற்கொள்ள அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பெண்களுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக இருக்கும் சூரியன் இன்றைய தினத்தில் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் ராசி நேயர்களுக்கு வியாபாரங்கள் கைகூடும் பல நாட்களாக இருந்து வந்த கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றியடையும் இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சிறப்படையும் இன்று சிம்மராசி அன்பர்கள் காலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மனம் விட்டு பேசுவதற்கு இன்று நண்பர்களின் உதவி உங்களுக்கு தேவைப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கப்படும் வியாபாரங்கள் பெருகும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி கிடைக்கும் இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு துலாம் ராசி நேயர்கள் நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் சரியாகும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களினால் லாபங்கள் ஏற்படும் இன்று நரசிம்மரை பிரார்த்தனை செய்து வணங்க இந்த நாள் நல்ல நாள் விச்சிக ராசி நேர்களுக்கு இன்று மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்யலாம் இன்று பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் இன்று விருச்சிகராசி அன்பர்கள் மனைவி மற்றும் கணவன் இவர்களிடையே இருந்து வந்த பூசல்கள் தேர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் இன்று நாள் முழுவதுமே விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும் ராசி அன்பர்கள் இன்று சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் தீருவது இது போன்ற விவகாரங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது இன்று நரசிம்மரை வணங்குவது சிறப்பு மகர ராசி நேர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷமும் பல நாட்களுக்கு பிறகு இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று ஒரு சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பண முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இன்றைய தினத்தில் தங்கம் வெள்ளி வாங்குவது மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சிறப்பு மகர ராசி நேர்கள் இன்று ஆஞ்சநேயரை வணங்கலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு உண்டு பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்று தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது இன்று கும்பராசி அன்பர்கள் சன் சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகரை வழிபடலாம் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு வெற்றி பொருந்திய தினமாக அமைகிறது பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று மன நிறைவு கிடைக்கும் இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கனவுகளும் நிறைவேறும் இன்று மீனராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானையும் நரசிம்மரையும் வழிபட இந்த நாள் நல்ல நாள் பன்னிரண்டு ராசி நேர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்